மாவட்ட மக்களுக்கு காவல்துறையின் சார்பாக அன்பான வேண்டுகோள். வாகன விபத்துகளை தவிர்ப்போம், அதற்காக வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகப்படியான, எப்பவும் இல்லாத அதிகப்படியான அவேர்னஸ் ப்ரோக்ராமும், அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போட்டு அணிச்சிட்டு போகணும். ஒவ்வொரு வருடமும் வந்து புள்ளி விவரப்படி பார்க்கல அதிகப்படியான விபத்துக்கள் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துட்டுருக்குது. மேலும் வந்து இந்த விபத்துக்கள் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. மேலும் விபத்துக்களே நடக்காத மாவட்டமாக இதை நாங்கள் முன்னெடுத்து நடத்த முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து காவல்துறைக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் இடையும் இல்லாமல் ஹெல்மெட் போட்டுட்டு அணிஞ்சிட்டு போகணும். பெல்ட்டு வாகனத்தில் வந்து பெல்ட் அணிச்சிட்டு போகணும். இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். இவ்வளவு காலமாக நாங்கள் பலமுறை வந்து அந்த மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி அவங்கள வந்து கேட்கவில்லை என்றால் இனி வரும் காலங்களில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இது வந்து ஹைகோர்ட் உத்தரவு பிரகாரம் நாங்கள் மேலும் வந்து இதில் நடவடிக்கை எடுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கூட வந்து சுனாமியில் தான் வந்து அதிகப்படியான சம்டைம்ஸ் வந்து உரிய உயிர் சேதங்கள் ஏற்படுது. ஆனால் இந்த இதில் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவ்வப்போது பார்த்திங்கன்னா மொத்த டோட்டலாக கூட்டி பார்க்கல நிறைய உயிர் சேதங்கள் சுனாமி மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லை அந்த மாதிரி ஏற்படாமல் முற்றிலுமாக இந்த ஆக்சிடெண்ட் மூலம் விபத்துக்களை தவிர்ப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யப்படும். காவல்துறைக்கு பொதுமக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து தலைவனோ அல்லது அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபரோ வந்து பாதிக்கப்படும் போது அந்த குடும்பத்தில் உள்ள வேதனைகள், அந்த குடும்பம் படும் கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்குது, அதை மனதில் வைத்து ஹெல்மெட் போடணும், கரெக்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், கடந்த 2-3 வருடத்துக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் நகரப்பகுதியில் பல்வேறு பகுதியில் ஒரு 14 சிசிடிவி கேமரா வச்சுருந்தீங்க, அதை வச்சு கண்காணிச்சிருந்தீங்க. ஒருத்தர் டிராஃபிக்காக இருக்கட்டும் இல்லை திருட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தீங்க. ஆனால் இப்போ சுத்தமாகவே இல்லை, ஒரே இடத்துல கூட சிசிடிவி கேமரா இல்லை. அதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் சார் உங்களுக்கு? சிசிடிவி கேமரா வந்து இப்போ வந்து நாங்கள் பொறுத்துக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்து தனியாக வந்து காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய உத்தரவுகளில் கிரைமுக்காகவே 24 மணி நேரம் பிரிகேடியர்னு சொல்லப்பட்ட 24 hours எந்த நேரத்தில் வந்து அந்த பிரிகேடியர் கூப்பிட்டாலும் இமீடியட்டாக எங்கே ஒரு பிரச்சனையோ இமீடியட்டாக அட்டன் பண்ணுறதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு அவர் 24 hours கவர்மெண்ட் வெஹிக்கலில் அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இமீடியட்டாக போலீஸ் அட்டன் பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ரெமெடி வரும் என்பதை இது மூலம் தெரிவித்துக்கொள்ளுங்க. இல்லை, நகரப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் வந்து சிசிடிவி கேமரா தான் இன்றைக்கி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இது கடைப்பிடிக்கலையே சார், அதனால் கேட்குறேன். அதே மாதிரி இல்லை, இப்போ வந்து அதெல்லாம் வந்து சில கேமராக்கள் வந்து ரிப்பேராக இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்கள் ரிப்பேர் செய்து முழுமையாக கேமரா மூலம் நாங்கள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை கண்காணிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் தெரிவித்து டிராஃபிக் சிக்னல் சார், டிராஃபிக் சிக்னல் வந்து சில ரோடு வேலைகள் வந்து நடந்துருக்கிறதுனால டிராஃபிக் சிக்னல் வந்து அதையும் வந்து விரைவில் நாங்கள் வந்து செய்து சரி செய்து நாங்கள் ஏற்பாடு செய்வோம்.